பால் குழந்தைக்கு கொடுக்கும் ஒரு பொருள். ஒரு ஏழை தாய் பாலுக்கு கூட 5% ஜிஎஸ்டி வரி போட்டா அவங்க எப்படி குழந்தைக்கு பால் வாங்கி ஊத்துவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கீங்களா? அரிசிக்கு போய் வரி போடலாமா? பருப்புக்கு போய் வரி போடலாமா? சாதாரண மக்கள் இங்க எப்படி வாழ முடியும்? பென்சிலுக்கு கூட வரி போடுகிறீர்களே, உங்களுக்கு எல்லாம் மனச்சாட்சி கிடையாதா? ஆங்கில ஆட்சியை விட ஒரு கொடுமையான ஆட்சி என்பதை உங்களுக்கு புரியவில்லையா? இது கார்பரேட்டுகளுக்கு கைகட்டி சேவம் செய்கிற ஒரு ஆட்சி. இந்தியாவில் பிறந்தது முதல் இறந்தது வரை வரி போடுகிற ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்றால் அது நரேந்திர மோடியின் அரசாங்கமாகத்தான் இருக்கும். ஒரு நிதியமைச்சர், அதுவும் அவர்கள் ஒரு பெண், பெண் என்பதற்காக அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் ஆண்களை விட கூடுதலாக சென்சிட்டிவிட்டி இருக்க வேண்டிய ஒரு நிதியமைச்சர் பாலுக்கு போய் வரி போடலாமா? இந்த உலைவாசி வரியை கட்டுப்படுத்துங்கள், ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெறுங்கள், இல்லை என்றால் ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு போங்கள். நன்றி.